Hello everyone, this is Anthony Vincent. Today we are going to see a lesson from 7th standard, 2nd unit, The Lost Stone Carver. இந்த கதையில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்டோன் கார்வர் இருக்கார். ஸ்டோன் கார்வர் அப்படின்னு சொன்னால் சிலை செதுக்கு போகிற ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பாரம்பரியமாக அந்த தொழிலை செஞ்சுட்டு வர்றாரு. அதனுடைய உத்திகளை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் பெரும் இவ்வளோ தான் வந்து அவர் வந்து கடினமாக உழைச்சாலும் அவருக்கு அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒன்றும் அவருடைய வாழ்க்கை தரம் உயரலை. அதனால் அவரோட பையன் வந்து என்ன செய்கிறாருன்னா, கோபமாக தன்னோட உளியையும் சுத்தியில் எடுத்து வீசிட்டு, அப்பா இதெல்லாம் ஒரு வேலையாப்பா, நம்ம வாழ்க்கையில் ஆரம்பத்திலேருந்தே இதே தொழிலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு முன்னேற்றமும் இல்லை, பணம் போதுமான அளவுக்கு இல்லை, எப்பவும் அடுத்தவங்களுக்கு கையை எழுந்திக்கிட்டே இருக்கும், இந்த தொழிலை செய்யக்கூடாது, இதுக்கு மாற்றாக இன்னும் மற்ற நிறைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் நிறைய வேறு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தொழில் செஞ்சால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா வந்து, நமக்கு சோறு போகிறது வந்து இந்த சாமி மதி, இது நம்ம செய்கிறது வந்து ஒரு சாமியோட சிலை, இந்த சாமியை வந்து நம்ம செய்கிறது வந்து ஒரு புனிதமான ஒரு தொழிலாக நான் நினைக்கிறேன், என்னுடைய முன்னோர்களும் எங்கள் அப்பாவும் பாட்டையும் போட்டு எல்லோரும் ஒரு புனிதமான தொழிலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், காசுக்காக யாரும் செய்யலை அப்படின்னு அவங்க பையனுக்கு புரிய முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரோட பையன் வந்து கோபால் வந்து ரொம்ப கோபப்படுறான், எனக்கு இந்த மாதிரி ஒரு தொழிலே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையில் உள்ள சுற்றி உளியையும் தூக்கி தூர வீசிட்டு அப்படியே கிளம்பிட்டான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரா பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா, பெரும்பான்மையான அந்த கல்லில் என்ன செய்கிறாங்க, ஆஷ்ட்ரே அதே மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் அதிகமாக ஒரே நாளில் அதிகமாக விற்கக்கூடிய அளவுக்கு இது நிறைய பொருட்கள் தயார் பண்ணுறது தான். ஆனால் அது வந்து கலைநயமான பொருட்களாக அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, ஏன்னா கலைநயமான பொருட்கள் அவங்க தயாரிக்கலை, வேக வேகமாக பொருட்களை தயாரித்து காசாக்கக்கூடிய ஒரு தொழில். இப்போ வந்து இவங்க அப்பா வந்து என்ன தொழில் செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகர் கோயிலில் ஒரு சிலை வைக்கிறதுக்காக, ஒரு பெருமாள் சிலையை வைக்கிறதுக்காக, கிருஷ்ணர் அவரோட சிலையை வைக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, ஆட்கள் வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி கிருஷ்ணர் இருப்பார், அந்த இது தான் இவர் வடிவமைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து இப்போ தான் தொழில் வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா சிலையை வந்து வேகமாக செதுக்குனா ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், அதனால் மெதுவாக தான் செதுக்க முடியும். இப்போ பையன் ஆக்ராவுக்கு போனதுக்கப்புறம் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல, ஏன்னா பையன் அவருக்கு கூட மாதிரி எடுத்து வேலை செய்வான். இப்போ ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன வேலைகள், அதாவது என்னெல்லாம் செய்வாங்கன்னா, சிகரெட்டு புகைத்தட்டு டஜன் கணக்கான சிறந்த பொருட்களை உயிர் உற்பத்தி பண்ணுவாங்க, அப்புறம் காகித இடைகள் பண்ணுற மாதிரி, அப்புறம் மெழுகுவத்தி கூடுகள், நிறைய மெழுகுவத்தி ஸ்டாண்ட் ஸோ நிறைய பொருட்கள் வந்து வேகமாக விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் நினைச்சாங்க தயாரிக்கிறாங்க. அதுக்காக ஒரு பையன் போயிட்டார். இப்போ வந்து இவர் ரொம்ப வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது கதவு தட்ட சத்தம் கேட்குது. ஒரு பையன் வந்து நிற்கிறான், யாருன்னு கேட்டிங்கன்னா, சலீம் மாஸ்டர்ஜின்னு சொல்லி கூப்பிட்றான். யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் கந்தலான ஆடையோட வந்து சின்ன வயசில் செஞ்சிட்ருக்கான். இவர்கிட்ட இந்த சிற்பியிட்ட வந்திருக்கார் சின்ன வயசில். அந்த சிற்பி இவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தங்க இடம் கொடுத்து அவருக்கு கூட மாட உதவி செய்கிறதுக்கு என்னென்ன செய்ய சொல்கிறாரு. அந்த பையனும் கூட மாற ஏதாவது பொருட்கள் வாங்கினாலும் சமையல் பண்ணுறது எல்லாமே இவன் தான் செய்வான். இவங்க பையன் அவன் கோபால் பண்ணுறது பார்த்து அவருக்கு அவனுக்கு ரொம்ப வருத்தம் இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் புலம்பி தீக்கிறாரு. இந்த வேலையெல்லாம் வந்து கோபால் இருந்தால் தான் செய்ய முடியும், இப்படி கோவ வச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி இந்த சிற்பி சொல்கிறாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து அந்த கல்லில், அதாவது சிற்பிகளுக்கு வந்து கல்லுலேயே உருவம் தெரியும். அந்த உருவத்தை அப்படியே பார்க்குற கிருஷ்ணர் அழகாக கையில் வந்து புல்லாங்குழல் அழகாக பிடிச்சிட்டு அப்படி வளைவு நெளிவாக அப்படி நெளிஞ்சு வளைஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு உருவம் அப்படி தெரியுது. ஆனால் பாதி வலை தான் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் நிறைய வலை முடிய வேண்டியது இருக்குது. ஏன்னா அதெல்லாம் செதுக்கி எடுக்கணும், அதுக்கெல்லாம் மாதங்கள் பிடிக்கும். இவரும் வெயிட் பண்ணி பார்க்குற பையன் திரும்பி வந்துடுவான் சொல்லிட்டு கோபால் வரவே இல்லை. மாதங்கள் ஒரு மாதங்கள் கலைஞ்சு இவர் ரொம்ப களைப்படைஞ்சிருச்சார், ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, சும்மா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இது பண்ணுறாரு. அதனால் சலீம்ங்கிற பையன், எப்போ மாஸ்டர்ஜி நீங்கள் சாப்பிட தான் போகிறீங்க, டெய்லி இப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் உடல் எண்ணத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்கிறான். அவரும் அதை கண்டுக்காமல் மறுபடியும் வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ நான் வந்து மார்க்கெட்டு போயிட்டு வரேன், தேவையான ஜாமான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவரும் சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் மார்க்கெட்டுக்கு போகிறான், தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர மாஸ்டர் வந்து ரொம்ப அமைதியாக அவருடைய கூடாரத்தில் உட்காந்து வேலையை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப சோர்வாக இருக்கார், ஏன்னா அதிகமாக சாப்பிட்றதில்ல. இப்போ அந்த பையன் திரும்பி வந்துட்டான், அவருக்கு சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டு கொடுக்குறான், மாஸ்டர்ஜியை சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். அவர் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை தொடர், ராத்திரி பகலாக வேலை பார்க்குறாரு, ஏன்னா அப்படின்னா அது மட்டும்தான் வேலையை பார்க்க முடியும்.
ஒருவேளை பையன் இங்கே இருந்திருந்தானா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளேயே முழுமையாக தொழில் கற்றுக் கொடுத்துருப்பார். ஏன்னா இவர் வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, வயசானதுனால அவரால் தொழிலை பழைய மாதிரி ரொம்ப வேகமாக செய்ய முடியலை. அப்போது பையன் இருந்தால் தான் செய்ய முடியுங்கிற ஒரு இதில் எண்ணத்துலேயே வந்துட்டார். பையன் இல்லாமல் இந்த சிலையை முழுமையாக முடிக்க முடியாது, என்ன செய்ய, இதை பேசாமல் அப்படியே ட்ராப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வர்றாரு. ஆனால் சாமி சிலையை வாக்கு கொடுத்தாச்சா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்காரு. அப்படியே மெய் மறந்து அப்படி ரூமில் படுத்துருக்கும் போது திடீர்னு ஏதோ உளி தட்டுற சத்தம் கேட்குது, சுத்தியல் அடிக்கிற சத்தம் கேட்குது. என்ன பையன்தான் எழும்பி வந்துட்டானா, ஊர்லேருந்து திரும்பி வந்துட்டானா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வந்து பார்த்தா அங்கே வந்து சலீம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவருக்கு ஒன்றுமே ஓடலை, அப்படியே அப்படியே கை கால் அப்படியே அப்படின்னு இங்கேயும் எங்கேயும் அசையாமல் அப்படியே நின்றுட்டுருக்க. சிலையா அவர் எப்படி ஒரு சிலையை வடிவமைக்கிறதுக்கு நிற்கிறாரோ அதே மாதிரி சிலையா அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா சலீம்ங்கிறது ஒரு வேலை பார்க்கக்கூடிய பையன், அவருக்கு தொழிலே கற்றுக் கொடுக்கல, சின்ன சின்ன எடுபடி வேலைக்கு தான் அவர் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டான், இந்த மாதிரி தொழில் இந்த மாதிரி ஒரு சிலையை செய்கிறது அவருக்கு ஷாக்காக இருக்குது. ஆனால் தம்பி சலீம் எப்படா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டேன். அப்பா நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலை செய்யும்போது கோபாலனுக்கு இதெல்லாம் சொல்லித்தரும்போது நான் வந்து குவாரியில் ஓரமாக இருந்து இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன், கற்றுக்கிட்டு இருந்தேன், அது தான் செய்ய முடிஞ்சுன்னு. உடனே அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிச்சு ஒன்றுமே செய்யாமல் அப்படியே அமைதியாக நிற்கார். பையன் வரப்போகிறதில்ல, காசு பணத்துக்காக என்ன செஞ்சிட்டான், புனிதமான தொழிலை கைவிட்டு போயிட்டான். இப்போ ஒரு நல்ல ஆசானுக்கு ஒரு நல்ல சீடனாக இந்த பையன் வந்து இருக்கான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப 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 பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக அடைகிறாரு. இப்போது சலீம் வந்து கேட்குறான், மாஸ்டர்ஜி நான் வந்து ஓரளவுக்கு செஞ்சுருக்கேன், எனக்கு ஏதாவது திருத்தங்கள் சொல்லித்தரணுன்னா, எனக்கு ஏதாவது பொறுமையாக எனக்கு ஏதாவது சொல்லித்தரணும்னா சொல்லி கொடுங்க அப்படி சொல்லிட்டு. அதாவது ஒருத்தனுக்கு வந்து பொறுமை இருந்தாலே எல்லா இது எல்லாமே வந்துடும், ஆனால் இவ்வளோ அமைதியாக சாந்தமாக இந்த தொழிலை நீ செஞ்சுக்கிறத பார்த்தாலே, நீ உளி பிடிச்சிருக்க இந்த இதை பார்த்தாலே இனிமேல் உனக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, நீ உன்னுடைய வேலையை ஆரம்பிக்கலாம், நீனே இப்போ முழுமையான ஒரு நல்ல கைத்தேர்ந்து சிற்பி ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றி ஒரு கமெண்ட் சொல்லிவிட்டு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இப்போ ஸ்டோரிக்கில் போவோம். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த கதையை யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா, சிக்ருன் ஸ்ரீவத்ஸவ் அப்படிங்கிற ஜெர்மனி சார்ந்த ஒரு பெண்மணி. ஆனால் அவங்களுக்கு பூர்வீகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான், சிக்ருன் ஸ்ரீவாஸ்தவ். ஸோ இந்த லேடி வந்து ரொம்ப சூப்பரான லேடி, ஏன்னா இவங்க வந்து பலதரப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு வந்து திறமையான ஒருத்தவங்க. இவங்க வந்து சிற்பம் செய்கிறதுல, படம் வரைகிறதுல, ஓவியம் வரையில, எழுத்தாளர், இது எல்லாத்துலேயுமே பன்முகத்தன்மை படுத்த ஒரு எழுத்தாளர். இவங்க வந்து குழந்தைகளுக்காக அதிகமாக எழுதுகிறாங்க, கிட்டத்தட்ட 25 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர். ஸோ அதை தான் இந்த கதையில் அழகாக சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நீங்கள் இந்த கதையை பார்த்தாலே உங்களுக்கு, இந்த கதையை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த கதை உங்களுக்கு புதுசாக இருந்திருக்காது. அவங்க இன்னொரு பேரில் கூட இருக்குது, த லாஸ்ட் ஸ்டோன் மேசன் அப்படின்னு இன்னொரு இதில் இருக்குது. இதே தான் இன்னொரு பேர் அப்படி கொடுத்துருக்காங்க, த லாஸ்ட் ஸ்டோன் மேசன் அல்லது த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். க்ளாசரி, கஞ்சஸ்டட், ஓவர் க்ரௌடட், கூட்டமாக இருக்கிறது, க்ரௌச்சிங், சிட்டிங் ஆன் ஹீல்ஸ், இப்படி குனிஞ்சிருக்கிறது, டிட்டர்மினேஷன், ஃபேர்ம்னஸ் டு டூ சம்திங், எதையும் தீவிரமாக செய்கிறது, சிரினிட்டின்னு சொல்லுவாங்க, இது வந்து சிரன், காம் அப்படின்னா அமைதி, அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.